ஸோ அனைவருக்கும் வணக்கம். இது வந்து பிடிடி டெக் நியூஸ் எபிசோடு 1. ஸோ ஃபஸ்ட்டு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சாம்சங் வந்து ஆண்ட்ராய்ட் 10 அப்டேட் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அதை வந்து எந்தெந்த மாடலுக்கு வந்து எப்பப்போ லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா January 2020 வந்து இந்தந்த மாடலுக்கு வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து ஆண்ட்ராய்ட் 10 வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கடுத்து மார்ச் மாதம் என்னென்ன மாடலுக்கு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, ஏப்ரல் மாதத்துக்கும் என்னென்ன மாடல் அப்படிங்கிறத வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து சாம்சங் மொபைலில் வந்து ஆண்ட்ராய்ட் 10 அப்டேட் வந்து ஸோ இந்தந்த மாடலுக்கு இந்தந்த மந்தில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாடலில் எந்த மாடல் வந்து நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஓப்போவில் வந்து கலர் OS 7 அப்படிங்கிறத வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி 6 இருக்குது. ஸோ அது வந்து எந்தெந்த மாடலுக்கு எப்போ லான்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ November 26 பார்த்திங்கன்னா 2 மாடலுக்கு வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. அதே போல் டிசம்பர் மாதம் வந்து 4 மாடலுக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 2020 ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து இந்த மாதிரி மாடலுக்கு எல்லாமே வந்து கலர் OS வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ இந்த மாடலில் ஏதாவது மாடல் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பீரியடில் வந்து உங்களுக்கு அப்டேட் வந்து கிடைக்கும். ஸோ செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல்ஸ்க்கு எல்லாமே வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. இப்போல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த நியூஸை பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ Redmi K3 வந்து லான்ச் பண்ணுறாங்க சைனாவில் December 10. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6.66 inches வந்து இருக்குது. அதே போல் வந்து 1080x2400 pixels வந்து ஃபுல் HD டிஸ்பிளேவோடு கொடுக்குறாங்க. ஸோ Snapdragon 7250 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து IMX686 இமேஜ் சென்சரோட ஃபியூச்சர்ஸோடு இதை வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, Vivo V7 வந்து Snapdragon 665 32MP ஃப்ரண்ட் கேமராவோட லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வேணும்னு பண்ணிங்க அப்படின்னா விவோ அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து இது சம்மந்தமான எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது. ஸோ நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்த நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விவோலேயே அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா Vivo U20 அப்படிங்கிற அந்த ஃபோனை வந்து லான்ச் பண்ணுறாங்க. அதோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா Snapdragon 675 ப்ராசஸரோட 5000 MHz பேட்டரியோட லான்ச் பண்ணுறாங்க இந்தியாவில். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10999. இதோட ஸ்பெக் வந்து பார்த்தீங்கன்னா விவோ அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 28000 மெம்டோமைனை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்க்காக. என்ன அப்படி கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃப்ராட் ஆக்ட் 2006 அப்படிங்கிற அந்த லா வந்து மீறி இருக்கிறதுனால, ஸோ இந்த கீழே இருக்கிற இந்த லாஸ் எல்லாமே வந்து மீறி இருக்கிறதுனால வந்து 28000 விபமையை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு யாராவது ரிஜிஸ்டர் பண்ண வெப்சைட்டே வந்து ஒரு ஃபேக்காக வந்து டூப்ளிகேட்டாக வந்து க்ரியேட் பண்ணி அவங்க கஸ்டமர்கிட்ட அமௌண்ட்டை வந்து இது பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதே போல் ட்ரேட்மார்க்கை வந்து காப்பி பண்ணுறது, ஸோ காப்பிரைட் ப்ராப்ளம் இருக்கிறது, ஹியூமன் மெடிசன்ஸ் சம்மந்தமாக வந்து டூப்ளிகேட் மெடிசன் வந்து சேல்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்காக வந்து 28000 மெம்டோமைன்ஸ் வந்து சஸ்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கூகுள் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் க்ளவுட் பிரிண்ட்டை வந்து ஷட் அவுட் பண்ணுறாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து அவங்களுக்கு சர்வீஸ் ப்ரொவைடர் கொடுக்க முடியல அப்படிங்கிறதுனால வந்து கூகுள் க்ளவுட் பிரிண்டர் வந்து December 31 வந்து ஷட் அவுன் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் இயருக்கு நீங்கள் கூகுள் க்ளவுட் பிரிண்டரை வந்து யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்து வேறு பிரிண்டரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த நியூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பிக்சல் ஃபோன்ஸில் வந்து ஏதாவது பக்ஸ் இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் வந்து கூகுளுக்கு இன்ஃபார்ம் பண்ணினீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு 10 crore rupees தர்றதா வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ நிறையா பக்ஸ் வந்து இருக்கிறதுனால அது மூலமாக வந்து ஹேக்கர்ஸ் வந்து ஃபோனை ஈஸியாக வந்து ஹேக் பண்ணிடுறதுனால, ஸோ டெவலப்பர்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த பக்ஸை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி ஃபைன் பண்ணி நீங்கள் தர கூகுள் தரப்பில் வந்து நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10 crore rupees வரைக்கும் வந்து ப்ரைஸ் பண்ணி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து DuckDuckGo அப்படிங்கிற அந்த ப்ரைவஸ் ப்ரௌசரை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து என்கிரிப்ட் ஆகிற மாதிரி வந்து
அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்தெந்த சைட்ஸை வந்து நீங்கள் விசிட் பண்ணுறீங்களோ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து எனக்கு என்கிரிப்ட் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே நான் இந்த டக்டக்கோ பற்றி வந்து என்னோடய சேனலில் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ப்ரைவேட்டாக ப்ரௌஸ் பண்ணணும் விருப்பப்படுறவங்க இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.